நேசத்திற்குரிய நேயர்களே வணக்கம். மூன்றாம் உலகப்போர் தொடர் சொற்பொழிவிலே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த தொடர் சொற்பொழிவிலே பூமி தோன்றிய நாள் முதலாக, மனிதன் தோன்றிய நாள் முதலாக, நதிக்கரைகளிலே தோன்றிய பல்வேறு நாகரிகங்கள் என உலக வரலாறுகளையெல்லாம் சுருக்கமாகவும் சுவையாகவும் ஒரு தொடர்ச்சியாக தொடர்கதை போல் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்திருக்கின்றேன். கடந்த பதிவுகளையெல்லாம் நீங்கள் காண்பதற்கு வசதியாக அதனுடைய இணைப்புகளை இதற்கு கீழாக கொடுத்திருக்கிறேன். அவைகளையும் நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த நதிக்கரை நாகரிகங்களுடைய வரிசையிலே இன்றைய தினம் நாம் கிரேக்க நாகரிகம் குறித்து உரையாட இருக்கின்றோம். வாருங்கள். கிரேக்க நாகரிகம் எத்தனை முறை பேசினாலும் நமக்கு சலிப்பை தராத, ஒரு வியப்பை தருகின்ற, ஒரு ஆச்சரியகரமான நாகரிகமாக இருந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினமும் கிரேக்க நாகரிகத்தினுடைய சிறப்புகளைத்தான் பேச இருக்கின்றோம். குரு சிஷிய மரபு என்று சொல்லக்கூடிய ஒரு மரபு, நாம் மிக மிக அபூர்வமாக வரலாற்றிலே படிக்கக்கூடிய ஒரு மரபு. இந்தியாவை பொறுத்தவரையிலும் இராமாயணத்திலும் சரி மகாபாரதத்திலும் சரி இந்த குரு சிஷ்ய கதைகள் வந்து ஏராளம் உண்டு. நடைமுறையிலே நீங்கள் வரலாற்றிலே எடுத்து பார்த்தால் சுவாமி விவேகானந்தரும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் ஒரு தலை சிறந்த குரு சிஷ்ய உறவுக்கு ஒரு உதாரணமாக இந்திய வரலாற்றிலே இருப்பதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் இந்த குரு சிஷ்ய உறவு முறைகளிலே தலை சிறந்தவர்களாக பார்க்கிறோம். இதைப்போல் கிட்டத்தட்ட 2500 வருடங்களுக்கு முன்பு ஒரு குரு சிஷ்ய மரபு ஒன்று இருந்தது என்று சொன்னால் அது கிரேக்கத்திலே இருந்தது. அது வெறும் குரு சிஷ்யன் என்கின்ற அளவிலே நின்று விடாமல் குரு சிஷ்யன், சிஷ்யனுக்கும் சிஷ்யன் என்கின்ற அடிப்படையிலே ஒரு மூன்று பேரை வைத்து பெருமையாக கிரேக்க வரலாறு பேசுகிறது. யார் அந்த மூன்று பேர்? ஒருவர் சாக்ரட்டிஸ். அந்த சாக்ரட்டிஸினுடைய நம்பிக்கைக்குரிய மாணவனாக சீடனாக திகழ்ந்தவன் தான் பிளாட்டோ. இந்த பிளாட்டோவருடைய சீடராக தலை சிறந்த மெய்யியல் தத்துவவியல் அறிஞராக வந்தவன் தான் அரிஸ்டாட்டில். இந்த சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இந்த மூன்று பேருடைய வரலாறும் அடுத்தடுத்து நாம் வரிசையாக பார்க்க வேண்டிய வரலாறுகள். நான் சொன்னதைப் போல குரு சிஷ்யன், சிஷ்யனுக்கும் சிஷ்யன் என்று இந்த மூன்று பேருடைய வரலாறையும் நாம் இணைத்து வைத்தே பார்க்க வேண்டும். இங்கே சங்கீத மும்மூர்த்திகள் என்று நாம் சொல்கிறோமே, அதே போல் கிரேக்கத்திலே இந்த தத்துவவியல் அறிஞர்கள் இந்த மும்மூர்த்திகளுடைய வரலாறையும் நாம் இணைத்து வைத்து தான் பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தலை சிறந்த மெய்யியல் அறிவியலாளர்களாக இந்த சாக்ரட்டிஸும் இந்த பிளாட்டோவும் இந்த அரிஸ்டாட்டிலும் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதிலே முதலாமவராக இவர்களிலே தலைமையானவராக சாக்ரட்டிஸை வைத்து பார்க்கிறோமே, அந்த சாக்ரட்டிஸுடைய வரலாறைத்தான் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு முறை ஏதென்ஸிலே இருக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் அங்கே இருந்த டெல்ஃபி ஆலயத்திலே போய் குறி கேட்கிறார்கள். இப்போது நம்ம மழை எப்போ பெய்யும், இவனுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், இந்த கோயிலில் போய் குறி கேட்குறோம் இல்லையா, அதே மாதிரி அங்கே கிரேக்கத்திலே ஏதென்ஸ் நகரத்து இளைஞர்கள் அந்த டெல்ஃபி ஆலயத்திலே போய் குறி கேட்கிறார்கள். என்ன குறி கேட்கிறார்கள்? இந்த ஏதென்ஸ் நகரத்தில் இருப்பவர்களிலே தலை சிறந்த அறிவாளி யார் என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த டெல்ஃபி ஆலயத்திலே இருந்த ஒரு அசரீரி குரலானது, சாக்ரட்டிஸ் தான் ஏதென்ஸ் நகரத்திலே உள்ள தலை சிறந்த அறிவாளி என்று பதில் சொல்கிறது. உடனே இந்த பதிலை பெற்றுக்கொண்டு அவர்கள் சாக்ரட்டிஸை போய் பார்த்து, சாக்ரட்டிஸ் நீங்கள் தான் ஏதென்ஸ் நகரத்தில் இருப்பவர்களே தலை சிறந்த அறிவாளி என்று டெவில் ஆலயமே கூறுகிறதே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று சாக்ரட்டிஸிடம் கேட்டார்கள். அப்பொழுது சாக்ரட்டிஸ் சொன்னார், நான் ஒன்றும் தெரியாத முட்டாள் என்கின்ற விஷயம் எனக்கு தெரியும், அது எனக்கு தெரிந்ததைப் போல அந்த தெய்வத்திற்கும் தெரிந்திருக்கிறது என்று நகைச்சுவையோடு சொன்னாராம். அந்த அளவிற்கு அவர் தன்னை உணர்ந்தவனாக, தன்னை போலவே ஒவ்வொரு மனிதவனும் தன்னை உணரக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மெய்யியல் தத்துவத்தை ஏந்தி பிடித்த, அறிவாயுதத்தை தூக்கி பிடித்த ஒரு தலை சிறந்த தத்துவ ஞானியாக கிரேக்க வரலாற்றிலே சாக்ரட்டிஸை பார்க்கிறோம். இந்த சாக்ரட்டிஸ் அவருடைய காலகட்டமானது
கிமு 469 முதல் கிமு 399 என வரலாற்று ஆசிரியர்களால் வரையறுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சாக்ரட்டீஸினுடைய தந்தை ஒரு கல்தச்சர், கற்களிலே சிற்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு கல்தச்சர். அவருடைய பேர் சஃபரனிக்கஸ் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய தாயார் ஒரு மருத்துவச்சி, பிரசவம் பார்க்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பவர். இவர்களுக்கு மகனாக பிறந்த காரணத்தினாலோ என்னவோ தெரியவில்லை, சாக்ரட்டீஸிற்கும் இளம் வயதிலேயே ஓவியம், சிற்பம் இது போன்ற துறைகளிலெல்லாம் ஈடுபாடு இருந்தது. சாக்ரட்டீஸ் பிறந்த அந்த காலகட்டத்திலே ஏதன்ஸிலே பிறக்கிற ஒவ்வொரு ஆண்மகனும் கட்டாயமாக இராணுவத்திலே பயிற்சி எடுத்து சிறிது காலம் போரிலே ஈடுபட வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு. அந்த அடிப்படையிலே அவர் இளம் வயதிலேயே இராணுவ பயிற்சியை எடுத்துக்கொண்டு சில போர்களிலெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்திலே நிகழ்ந்த போர் எதுவாக இருக்கும் என்று நாம் ஊகித்து பார்க்கிற பொழுது அது ஏதன்ஸ் நகரத்திற்கும் ஸ்பார்ட்டாவிற்கும் நடைபெற்ற போராகத்தான் இருக்க முடியும் என்று நம்மால் கணிக்க முடிகிறது. ஆக இந்த போர்களிலெல்லாம் ஈடுபட்ட அந்த சாக்ரட்டீஸ், முறையாக போர் பயிற்சியை பெற்றிருந்த அந்த சாக்ரட்டீஸ், அவருடைய போர் இராணுவ வீரராக அவர் பணியாற்றிய அந்த காலகட்டத்திலே கூட சாக்ரட்டீஸ் குறித்து ஒரு சுவையான செய்தி உண்டு. ஒரு போரிலே மிகப்பெரிய வீரதீர சாகசம் புரிந்ததற்காக சாக்ரட்டீஸுக்கு விருது கொடுக்க சென்றார்கள். அப்பொழுது சாக்ரட்டீஸ் அந்த விருதை பெற மறுத்துவிட்டு, உண்மையிலேயே இந்த விருது யாருக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் என்னோடு சேர்ந்து போரிலே ஈடுபட்ட இன்னொரு போர் வீரனுக்குத்தான் இந்த விருது போய் சேர வேண்டும், எனவே இந்த விருதை நீங்கள் எனக்கு கொடுப்பதற்கு பதிலாக அவருக்கு கொடுங்கள் என்று மகிழ்ச்சியோடு அந்த விருது யாருக்கு போய் சேர வேண்டுமோ அவருக்கு போய் சேர வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக சாக்ரட்டீஸ் இருந்தார் என்று கூட ஒரு சுவையான செய்தி உண்டு. இப்படி அவர் ஒரு இராணுவ வீரராக, போர் வீரராக போரிலே ஈடுபட்டு தனது இளமை காலங்களையெல்லாம் கழித்தார். அப்பொழுதுதான் அவருக்கு திருமணம் நடந்தது. முதல் மனைவியின் பெயர் மெர்டன் என்பதாகும். இவர் மூலம் இவருக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. சிறிது நாட்களிலே அந்த முதல் மனைவி மெர்டன் என்பவர் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். எனவே அவர் 2வது திருமணம் செய்து கொள்ளலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தார். அவருக்கு 2 ஆண் குழந்தைகள் வேறு இருந்தது. எனவே 2வது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவரை மற்றவர்களெல்லாம் வலியுறுத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டம். அப்பொழுது அவர் இராணுவ பணி செய்வதையெல்லாம் முடித்துவிட்டு இம்முழு நேரமாக தன்னை ஒரு பிரச்சாரகனாக மாற்றிக்கொண்டு ஏதன்ஸ் நகரத்தினுடைய வீதிகளிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார். அப்படி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அவரது பிரச்சாரத்திலே மயங்கி அவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்தான் அவரது 2வது மனைவி எக்ஸந்திப்பி என்று சொல்லக்கூடியவர். எக்ஸந்திப்பி என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அது உச்சரிக்க சற்று சிரமமாக இருந்தாலும் கூட ஆங்கில அகராதியிலே இது எக்ஸந்திப்பி என்று நீங்கள் அதற்கு பொருள் தேடினீர்கள் என்று சொன்னால் சிடு சிடுவென்று விழக்கூடிய, எரிந்து விழக்கூடிய, எப்பொழுதும் கோபத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் என்பதுதான் பதிலாக வருகிறது. ஆனால் இந்த எக்ஸந்திப்பி ஆரம்ப காலத்திலே அப்படிப்பட்டவளா என்று கேட்டால் இல்லை. அவள் சாக்ரட்டீஸை பார்த்து காதலித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த காலகட்டத்திலே சாக்ரட்டீஸை மிகவும் நேசித்தவளாக இருந்தாள். எப்படி? சாக்ரட்டீஸ் ஒரு நாள் ஏதன்ஸ் நகரத்தினுடைய வீதியிலே வழக்கம் போல் தனது கருத்துக்களை எல்லாம் பிரச்சாரமாக செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த பெண்மணி சாக்ரட்டீஸை பார்த்து, நீங்கள் எப்பொழுது பார்த்தாலும் இப்படி பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறீர்களே, உங்களுக்கு நாளையை பற்றி கவலை இல்லையா என்று கேட்கிறாள். அப்பொழுது சாக்ரட்டீஸ் சொல்கிறார், நாளையை பற்றி நான் நாளை தானே கவலைப்பட வேண்டும், இன்றைக்கே ஏன் கவலைப்பட வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்டார். அவரது பதிலை கண்டு ஆச்சரியப்பட்ட அந்த எக்ஸந்திப்பி அடுத்த கேள்வியை கேட்டாள், நீங்கள் இப்படி தினசரி பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறீர்களே, உங்களுக்கு ஏராளமான சீடர்கள் இருக்கிறார்களே, இவர்களிடமிருந்து நீங்கள் காணிக்கையாக கொஞ்சம் பணத்தை பெற்றால் உங்கள் வாழ்க்கைக்கு அது உதவுமே என்று கேட்கிறாள். அப்பொழுதும் சாக்ரட்டீஸ் சொல்கிறார் முக்கியமான ஒரு பதில், அறிவும் ஞானமும் விற்பனை சரக்கு அல்ல என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். இப்படி சொன்னவுடன் அவள் ஆச்சரியப்பட்டு, உங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய காணிக்கையை தர விரும்புகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்கிறாள். சாக்ரட்டீஸ் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார். அவள் காணிக்கையாக தந்த பொருள் வேறெதுவும் அல்ல, தன்னைத்தான் அவள் சாக்ரட்டீஸுக்கு காணிக்கையாக தந்தாள். ஆம், சாக்ரட்டீஸை அவள் திருமணம் செய்து கொண்டு 2வது மனைவியாக சாக்ரட்டீஸோடு வாழ ஆரம்பித்தாள். அவள் மூலமும் சாக்ரட்டீஸுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அதுவும் ஆண் குழந்தைதான். இப்படித்தான் சாக்ரட்டீஸினுடைய 2வது மனைவி எக்ஸந்திப்பியனுடைய வாழ்க்கையை தொடங்கியது. ஆனால் தொடங்கிய வேகத்திலேயே சிறிது நாட்களிலே அந்த வாழ்க்கை எக்ஸந்திப்பிக்கு கசப்பு தந்தது. சாக்ரட்டீஸ் மேல் வெறுப்பு ஏற்பட்டது. சதா 24 மணி நேரமும் இந்த மனிதர்
நண்பர்களை அழைத்து வைத்து கொண்டு சீடர்களை அழைத்து கொண்டு பேசி கொண்டே இருக்கிறாரே, இவர் வேறு எதுவும் தொழில் செய்வதில்லையே, இவர் எதுவும் வருமானத்திற்கு காசு கொண்டு வந்து தருவதில்லையே என்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரண்டாவது மனைவிக்கு சாக்ரட்டிஸ் மேல் வெறுப்பு வர ஆரம்பித்தது. அந்த வெறுப்பு எந்த அளவிற்கு வந்தது என்றால், அதற்கு ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவத்தை சாக்ரட்டிஸ் வாழ்க்கையிலிருந்து சுட்டி காட்டுகிறார்கள். ஒரு நாள் சாக்ரட்டிஸ் தன்னுடைய வீட்டு வாசலிலே முற்றத்திலே திருநையிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய சீடர்களோடு நண்பர்களோடு விவாதம் செய்து கொண்டிருந்தார். வீட்டிற்கு உள்ளே இருந்து எக்ஸந்தி ஏதோ ஒரு காரணத்துக்காக சாக்ரட்டிஸை திட்ட ஆரம்பித்தாள். அவள் திட்ட ஆரம்பித்ததும் சாக்ரட்டிஸ் அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து தனது சீடர்களிடம் பேசி கொண்டிருந்தார். அவள் திட்டக்கூடிய அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே சென்றது. இப்போது சீடர்களெல்லாம் உள்ளே இருந்து அவரது மனைவி திட்டுகிறார் என்பதை கவனிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சாக்ரட்டிஸ் அதை கவனித்தும் கவனிக்காதது போல் தொடர்ந்து பேசி கொண்டே இருந்தார். வெறுப்பினுடைய உச்சத்திற்கு சென்ற சாக்ரட்டிஸருடைய மனைவி என்ன செய்தார், வீட்டுக்குள்ளிருந்து ஒரு வாளி நிறைய தண்ணீரை கொண்டு வந்து நேராக வெளியே வந்து முற்றத்திலே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த சாக்ரட்டிஸின் தலைமையில் அந்த வாளி தண்ணீரை கவிழ்த்து விட்டால் தட 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 என தண்ணீர் பெருகி ஓடியது. இப்பொழுதும் சாக்ரட்டிஸ் கவலைப்படவில்லை. சீடர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா, முதலிலே இடி இடித்தது, இப்போது மழை பெய்தது என்று நகைச்சுவையோடு சொல்லி அந்த மனைவியினுடைய கோபத்தையும் அவர் நகைச்சுவையாக எளிதாக கடந்து சென்றார். இந்த சாக்ரட்டிஸ் ஏற்கனவே கிரேக்கத்திலே பல மெய்யியல் அறிஞர்கள், தத்துவ அறிஞர்கள் பல்வேறு தத்துவங்களை எல்லாம் விட்டு சென்றிருக்கிறார்களே, அவை அனைத்தையும் நன்கு படித்தவர். சாக்ரட்டிஸ் குறித்த செய்திகளையெல்லாம் நாம் விரிவாக வரலாற்றிலே தேடிவிடுவது, சில முரண்பாடான செய்திகளும் நமக்கு கிடைக்கிறது. இருந்தாலும் கூட எல்லா செய்திகளும் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே, சாக்ரட்டிஸ் பள்ளிக்கூடத்திற்கு சென்றவர் அல்ல, எழுத படிக்க தெரியாதவர் என்று கூட ஒரு கருத்து இருக்கிறது. ஆனாலும் அதையும் தாண்டி சாக்ரட்டிஸ் அந்த நாட்களிலே இருந்த அனைத்து தத்துவவியல் அறிஞர்களுடைய தத்துவங்களையும் தர்க்கங்களையும் உள்வாங்கியிருந்த காரணத்தினாலே அவர் அதிலிருந்து தனது மெய்யியல் சிந்தனைகளை புதிதாக வேறு ஒரு திசையிலே எழுப்பி கொண்டு சென்றார். அதை எழுப்பி கொண்டு சென்ற விதம் என்பது மிக மிக வித்தியாசமானது. மற்ற தத்துவ அறிஞர்களைப் போல தனது தத்துவங்களை எல்லாம் அவர் ஒரு சொற்பொழிவாகவோ அல்லது ஒரு நூலாகவோ எழுதி வைத்தெல்லாம் செல்லவில்லை. மாறாக கேள்வி பதில் என்று சொல்லக்கூடிய ஒரு நவீன உத்தி ஒன்றை அவர் கடைபிடித்தார். அந்த நவீன உத்தியின் மூலமாக கேள்விகளை கேட்டு அந்த கேள்விக்கு நம்மை பதில் சொல்ல வைத்து நமது பதிலிலிருந்தே நமக்கு ஒரு அறிவை, ஒரு தெளிவை, ஒரு ஞானத்தை உருவாக்குவதுதான் சாக்ரட்டிஸனுடைய முதன்மையான பணியாக இருந்தது. அவர் இராணுவத்திலிருந்து வெளியே வந்த பிறகு வேறு எந்த பணிக்கும் செல்லாமல் முழுக்க முழுக்க மக்களை சிந்திக்க தூண்டுவதுதான் தனது தலையாய பணி என்கின்ற அடிப்படையிலே அவர் செயல்பட்டார். அதற்காக அவர் என்ன செய்வார், காலையிலே எழுந்தவுடன் ஏதென்ஸ் நகரத்தினுடைய வீதிகளிலே நடக்க ஆரம்பிப்பார். நடக்க ஆரம்பிக்கிற பொழுது பெரும்பாலும் அவரது கால்களிலே செருப்பு இருக்காது, கைகளிலே ஒரு விளக்கு இருக்கும். இரவு நேரத்திலே நாம் வெளிச்சத்திற்காக பயன்படுத்தக்கூடிய அந்த விளக்கை கையிலே எடுத்துக்கொண்டு பகல் நேரத்திலே அவர் ஏதென்ஸ் நகரத்தினுடைய வீதிகளிலே செல்வார். அதை பார்ப்பவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கும், என்ன இந்த வயதான மனிதர் இப்படி பகல் நேரத்திலே கைவிளக்கை ஏந்தி கொண்டு செல்கிறாரே, இவருக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா என்று நினைத்து கொண்டு சாக்ரட்டிஸிடம் போய் கேட்பார்கள். ஐயா, இந்த விளக்கை கையிலே வைத்து கொண்டு நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்பார்கள். சாக்ரட்டிஸ் சொல்வார், நான் மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறேன், நான் உண்மையை தேடிக்கொண்டிருக்கிறேன், நான் ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். இப்படி வித்தியாசமாக சாக்ரட்டிஸ் என்றது பதில் வரும். அப்பொழுது அவர்கள் பதிலுக்கு கேட்க ஆரம்பிப்பார்கள், மனிதன் என்றால் என்ன, மனிதன் என்றால் யார், நாங்களெல்லாம் மனிதர் இல்லையா, நீங்கள் தேடுகிற மனிதன் எப்படிப்பட்ட. இப்படி கேள்வி பதில், கேள்வி பதில் என்று கேள்வியின் அடிப்படையிலே அவர் தனது சிந்தனையை மக்களிடம் விதைக்க ஆரம்பித்தார். ஏதென்ஸ் நகரத்து எழில்மிக்க இளைஞர்களே, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், உன்னையே நீ அறிவாய், ஏன் எதற்கு எப்படி என்று கேள்வி கேட்க துவங்கு என்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சாக்ரட்டிஸ் போல் வேடமணிந்து ஒரு தமிழ் திரைப்படத்திலே நடித்திருப்பது உங்கள் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும். கிட்டத்தட்ட அப்படித்தான் சாக்ரட்டிஸ் அன்றைக்கு ஏதென்ஸ் நகரத்து வீதிகளிலே நின்று போகிற வருகிற இளைஞர்களெல்லாம் மடக்கி பிடித்து அவர்களிடம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பார். உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். ஒரு இளைஞன் சென்று கொண்டிருந்தான். சாக்ரட்டிஸ் வரிமளித்தார், நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவன் சொன்னால், நான் பெண் பார்க்கப் போகிறேன். சரி, பெண் பார்க்கப் போகிறாயா, மகிழ்ச்சி, உனக்கு எப்படிப்பட்ட பெண் வேண்டும். அடுத்த கேள்வி, அவன் சொல்கிறான், எனக்கு அழகான பெண் வேண்டும். அழகான பெண் என்றால் எது அழகு என்று அடுத்த கேள்வியை கேட்கிறான். அவன், அழகு என்றால் சிவந்த நிறம்,
கூரிய கண்கள் வழக்கம் போல எல்லாரும் சொல்வதை போல அவன் பதிலை சொல்கிறான். இப்போது சாக்ரட்டிஸ் அவனுக்கு உண்மையான அழகு எது என்பதை புரிய வைக்க வேண்டும். இதற்கு பதில் அவர் நேரடியாக சொல்லாமல் வேறு ஒரு கதையை சொல்கிறார். ஒரு பெரிய பானை நிறைய சாப்பாடு இருக்கிறது, உணவு இருக்கிறது. அதை எடுத்து சாப்பிடுவதற்கு தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு கரண்டி இருக்கிறது, மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு கரண்டி இருக்கிறது. எது உனக்கு இப்போது பயன்படும் என்று கேட்கிறார். அவன் சொல்கிறான், மரத்தினால் ஆனால் செய்யப்பட்ட கரண்டி தான் பயன்படும் என்று சொல்கிறான். இப்போது சொல், இந்த தங்க கரண்டி மரக்கரண்டி ரெண்டில் எது அழகு பசியோடு இருப்பவனுக்கு என்று கேட்கிறார். அவன் சொல்கிறான், மரத்தினால் செய்யப்பட்ட கரண்டி தான் அழகு என்று சொல்கிறான். ஆக அழகு என்பது ஒருவனுடைய தேவையை பொறுத்ததாக, வசதியை பொறுத்ததாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு கற்பிதங்களின் அடிப்படையிலே இருக்கக்கூடாது. பெண் என்பவள் அழகாக, மிக மிக அழகாக, கூரியமான பார்வை உடையவளாக எல்லாம் இருக்கலாம். ஆனால் சதா உன்னோடு எப்போதும் சண்டை ஓடக்கூடியவளாக இருந்தால் அந்த பெண்ணினுடைய அழகை நீ ரசிக்க முடியுமா என்று ஒரு கேள்வியை கடைசியிலே கேட்கிறார். இப்பொழுது அவன் சிந்தித்து பார்க்கிறான், ஆம், அது அழகு அல்ல. அப்போ எது அழகு? எந்த பெண் அவனுக்கு வாழ்க்கையில் வாழ்வதற்கு இணக்கத்தோடு செல்கிறாளோ அவள்தானே நல்ல அழகான பெண் என்று அவன் ஒரு சிந்தனையை, இப்படி ஒரு கேள்வி கேட்டு, ஒரு கதையை சொல்லி, ஒரு உதாரணங்கள் சொல்லி, ஒரு உண்மையை ஒரு இளைஞனுக்கு புரிய வைத்த அந்த சாக்ரட்டிஸ் வாழ்நாள் முழுவதும் இது போன்ற பணிகளைத்தான் செய்து கொண்டிருந்தார். அவரது கேள்வி கேட்கக்கூடிய அந்த உத்தி, அவர் பதில் சொல்லக்கூடிய அந்த உத்தி அன்றைக்கு இருந்த இளைஞர்களை பெரும்பாலும் கவர்ந்தது. எனவே எப்பொழுது சாக்ரட்டிஸ் வீதிக்கு வருவார் என்று இளைஞர்களெல்லாம் காத்து கிடப்பார்கள். இளைஞர்கள் எல்லோரும் சாக்ரட்டிஸினுடைய வருகைக்காக காத்திருந்து அவரிடம் இன்றைக்கு இந்த கேள்வியை கேட்க வேண்டும், அவரிடமிருந்து நாம் இந்த பதிலை பெற வேண்டும் என்று அவர்களுக்குள் ஒரு குறுகுறுப்பும் ஒரு ஈர்ப்பும் சாக்ரட்டிஸ் மீது இருந்து கொண்டே இருந்தது. எனவே சாக்ரட்டிஸை சுற்றி எப்பொழுதும் இளைஞர்கள் கூட்டம் கூட்டமாக அணிதிரண்டு கொண்டே இருந்தார்கள். அந்த இளைஞர்களை கொண்டு சாக்ரட்டிஸ் அவர்களை சிந்திக்க தூண்டிக்கொண்டே இருந்தார். குறிப்பாக ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேளுங்கள் என்று இந்த கேள்வி கேட்கிற மரபை, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் சொன்னாரே, அந்த சிந்தனையை, அந்த மரபை கிரேக்கத்திலே தொடங்கி வைத்தவன் இந்த சாக்ரட்டிஸ் தான். அதுபோல கடவுள் யார் என்று கடவுள் குறித்தான கேள்வியை இளைஞர்கள் மத்தியிலே விதைத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னையே நீ அறிவாய் என்று ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறிய வேண்டும். தான் எதற்காக இந்த பூமியிலே பிறந்தோம், தமக்கான வாழ்க்கை கடமை எது, நமக்கும் சமூகத்திற்குமான தொடர்புகள் என்ன, நமக்கும் இந்த நாட்டிற்குமான தொடர்புகள் என்ன, இவை ஒவ்வொன்றையும் மனிதன் தனக்குள் கேள்விகள் எழுப்பி தான் யார் என்பதை உணர வேண்டும் என்பதைத்தான் சாக்ரட்டிஸ் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த மக்கள் மத்தியிலே, ஏதன்ஸ் நகரத்து இளைஞர்கள் மத்தியிலே பரப்புரைகளாக பிரச்சாரங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். இப்படி அவர் பிரச்சாரங்களை ஒருபுறத்திலே செய்து கொண்டிருந்த அதே காலகட்டத்திலே ஏதன்ஸ் நகரத்தினுடைய அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அது என்ன மாதிரியான மாற்றம் என்று சொன்னால், கிமு 431 அந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்திலே ஏதன்ஸிற்கும் ஸ்பார்ட்டாவிற்கும் யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்தது. யுத்தம் என்றால் அது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் யுத்தம் அல்ல. நாம் சலிக்க போதும் உங்கள் யுத்தம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு 27 வருடங்கள் அந்த யுத்தம் நடைபெற்றிருக்கிறது. கீரியும் பாம்பும் எப்பொழுது பார்த்தாலும் சதா சண்டை போட்டு கொண்டிருக்குமே, அதை போல ஏதன்ஸ் ஸ்பார்ட்டா என்று சொன்னாலே சதா சண்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போர், ஒரு சலிப்பூட்டும் ஒரு அலுப்பூட்டும் போராக 27 ஆண்டுகள் அந்த போர் நடைபெற்றது. கடைசியிலே அந்த போர் கிமு 404 அந்த போரானது நிறைவு பெற்றது. ஏதன்ஸ் கடைசியில் போரிலே தோற்றுப்போனது. அது தோற்றுப்போனதுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, நீண்ட நாட்களாக அது போரிலே ஈடுபட்டதால் தனது பொருளாதார வலிமையை நிறையவே ஏதன்ஸ் இழந்திருந்தது என்பது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அப்பொழுது ஏதன்ஸ் நகரத்திலே திடீரென பிளேக் நோய் பரவியது. இப்போது இந்த கொரோனா பரவி உலகத்தையெல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருப்பதைப் போல அப்போது ஏதன்ஸ் நகரத்திலே இந்த பிளேக் நோய் பரவி கொள்ளை கொள்ளையாக மக்கள் எல்லாம் மடிந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இது போன்ற காலகட்டத்திலே மிகவும் தளர்ச்சியுற்று தொடர்ந்து போரிட முடியாமல்
ஏதன்ஸ் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஏதன்ஸ் நகரத்தினுடைய தோல்வியை விமர்சனம் செய்து இந்த தோல்விக்கு காரணமானவர்களெல்லாம் ஆட்சியிலிருந்து விலக வேண்டும் என்று புதிய சிந்தனையாளர்கள் புறப்பட்டு புரட்சியாளர்கள் என்று வைத்துக்கொள்ளலாம். புரட்சியாளர்களெல்லாம் புறப்பட்டு அந்த ஏதன்ஸ் நகரத்தினுடைய ஆட்சியை அவர்கள் கைப்பற்றினார்கள். ஆனால் அந்த ஆட்சியும் நீண்ட நாட்களாக நீடிக்கவில்லை. ஏற்கனவே அங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் அதிவிரைவிலே வியூகம் வகுத்து இந்த புரட்சியாளர்களை எல்லாம் துரத்திவிட்டு அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து அமர்ந்தார்கள். அவர்கள் அப்படி ஆட்சிக்கு வந்து அமர்ந்த காலகட்டத்திலே இந்த புரட்சி செய்தவர்களெல்லாம் ஓரம் கட்டக்கூடிய கட்டம் கட்டக்கூடிய பணியை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி கட்டம் கட்டப்பட வேண்டியவர் என்கின்ற பட்டியலிலே இருந்தவர் சாக்ரட்டீஸும் ஒருவர். இத்தனைக்கும் அவர்கள் சாக்ரட்டீஸ் மேல் மிகப்பெரிய கோபம் எல்லாம் கொள்ளவில்லை. சாக்ரட்டீஸ் மீது ஏதாவது ஒரு வழக்கு தொடர்ந்து எப்படியாவது சாக்ரட்டீஸ் இந்த ஆட்சியை ஆதரித்து மக்கள் மன்றத்திலே போய் தற்போது நடைபெறக்கூடிய அரசாங்கம் சிறந்த அரசாங்கம் என்று சொல்லிவிட்டால் போதும், அவர்களுக்கு அது மிகப்பெரிய பலமாகிவிடும். இப்படி நினைத்துதான் அவர்கள் சாக்ரட்டீஸ் மீது ஒரு வழக்கு தொடுப்பதற்கான ஒரு சிந்தனையிலே இருந்தார்கள். சாக்ரட்டீஸின் மீது வழக்கு தொடுப்பதற்கான நோக்கம் சாக்ரட்டீஸை தண்டிப்பதல்ல, மாறாக சாக்ரட்டீஸை தங்கள் வழிக்கு கொண்டு வருவது. இந்த அடிப்படையிலே அவர்கள் சிந்தித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே தான் சாக்ரட்டீஸுக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கை தொடுத்தவர்கள் யார் தெரியுமா? ஒரு மூன்று பேர். அந்த மூன்று பேர் யார் தெரியுமா? அனிடஸ், மெலிடஸ், லைகோன். இந்த அனிடஸ் என்பவன் ஒரு அரசியல்வாதி, இந்த மெலிடஸ் என்பவன் ஒரு கலைஞன், இந்த லைகோன் என்பவன் ஒரு மேடை பேச்சாளர், ஒரு பிரசங்கியார் என்று வைத்துக்கொள்ளலாம். இந்த மூன்று பேரும் சேர்ந்து கொண்டுதான் சாக்ரட்டீஸ் மீது வழக்கு பதிவு செய்கிறார்கள். என்ன வழக்கு பதிவு செய்கிறார்கள்? இவர் இளைஞர்களை கெடுக்கிறார், இளைஞர்கள் மத்தியிலே நச்சு விதைகளை பரப்புகிறார், இப்போது இருக்கிற அரசாங்கத்திற்கு எதிராக புரட்சி செய்வதற்கு இளைஞர்களை தூண்டிவிடுகிறார், தயார்படுத்துகிறார். இந்த கோணத்திலே தான் அந்த வழக்கானது சாக்ரட்டீஸ் மீது பதிவு செய்யப்பட்டது. இத்தனைக்கும் சாக்ரட்டீஸ் மிகப்பெரிய பகுத்தறிவு பிரச்சாரம் செய்திருந்தாலும் கூட சாக்ரட்டீஸிற்கு எதிராக மதவாதிகள் மிகப்பெரிய அளவிற்கு குற்றச்சாட்டை வைக்கவில்லை. ஏன் மதவாதிகள் சாக்ரட்டீஸ் மேல் குற்றச்சாட்டு வைக்கவில்லை என்று சொன்னால், சாக்ரட்டீஸை விட அதற்கும் மேலாக ஒருபடி சென்று அப்போது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருந்த கிரேக்க நாடகவியல் ஆசிரியர் அரிஸ்டோபன் என்று சொல்லக்கூடியவர். இந்த அரிஸ்டோபன் குறித்தெல்லாம் நான் கடந்த பதிவுகளிலே நான் பேசியிருக்கிறேன். இந்த அரிஸ்டோபன் என்பவர் கடவுள் குறித்தும் கிரேக்க கடவுள் நம்பிக்கைகள் குறித்தும் மிக அதிகமாக பகடி செய்து கேலி செய்து நாடகங்களை எல்லாம் இயற்றியிருக்கிறார். வானத்திலே பெய்கின்ற மழை ஜிஎஸ் என்கின்ற கடவுளுடைய சிறுநீர் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக அதிகமாக கிரேக்க கடவுள்களெல்லாம் அவர் பகடி பேசியிருக்கிறார். எனவே அவரை விட சாக்ரட்டீஸ் ஒன்றும் பெரிதாக பேசிவிடவில்லை என்கின்ற காரணத்தினாலே அன்றைக்கு கிரேக்கத்திலே இருந்த மதவாதிகள் சாக்ரட்டீஸ் ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளராக இருந்தபோதும் கூட சாக்ரட்டீஸ் மீது மிக அதிகமாக அவர்கள் சினம் கொள்ளவில்லை. ஆனால் ஆட்சியாளர்கள் சினம் கொண்டார்கள். அதற்கு காரணம் அங்கே இருந்த கிரேக்கத்திலே இருந்த சாக்ரட்டீஸினுடைய மாணவர்கள் சிலர் புரட்சிக்கு காரணமாக இருந்தார்கள், புரட்சி செய்வதற்கு அவர்கள் விதைகளாக இருந்தார்கள் என்று ஆட்சியாளர்கள் நம்பினார்கள். இந்த காரணத்தினாலே தான் சாக்ரட்டீஸை எப்படியாவது தன் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த அனிடஸ், மெலிடஸ், லைகோன் இந்த மூன்று பேரும் சேர்ந்து சாக்ரட்டீஸ் மீது வழக்கு தொடுக்கிறார்கள். சாக்ரட்டீஸ் வழக்கம் போல ஏதன்ஸ் நகரத்தினுடைய வீதிகளில் நின்று தனது சீடர்களிடம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற பொழுதுதான் மெய்க்காவலன் வந்து நீங்கள் நீதிமன்றத்திற்கு வர வேண்டும் என்று அழைக்கிறான். இவர் முதலிலே வருவதற்கு மறுத்தாலும் கூட பின்னால் ஒரு நாட்டினுடைய குடிமகன் யாராக இருந்தாலும் அவன் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினுடைய அடிப்படையிலே சாக்ரட்டீஸ் நீதிமன்றம் செல்வதற்கு சம்மதிக்கிறார். சுற்றி இருக்கிற சீடர்கள் எல்லோரும் நீங்கள் நீதிமன்றம் செல்ல வேண்டிய தேவையில்லை என்று அவரை மறுத்தாலும் தடுத்தாலும் அதையும் தாண்டி அவர் நான் நீதிமன்றத்தை சந்திக்க தயாராக இருக்கிறேன், அங்கேயும் எனக்கு உண்மையை பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்குமே என்று உற்சாகத்தோடு தான் அவர் நீதிமன்றத்துக்கு செல்கிறார். அங்கே நீதிமன்றத்திலே சாக்ரட்டீஸ் மீதான வழக்கு நடைபெற்றது எத்தனை மணி நேரம் தெரியுமா?
கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அந்த வழக்கு நடைபெற்றிருக்கிறது. அந்த 10 மணி நேரமும் திரும்ப திரும்ப சாக்ரடீஸ் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு நீ இளைஞர்களை கெடுக்கிறாய் என்பதுதான். சாக்ரடீஸ் சிரித்து கொண்டே சொல்கிறார், எனக்கு வயது 70, 70 வயதாகிய நான் எப்படி அப்பா இளைஞர்களை கெடுக்க முடியும் என்று கேட்கிறார். நீங்கள் இளைஞர்களை புரட்சி பாதையிலே அழைத்து செல்கிறீர்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். அப்பொழுதும் சாக்ரடீஸ் சிரித்து கொண்டே சொன்னார், நான் ஒருவன் மட்டும்தான் இந்த இளைஞர்களை புரட்சி பாதைக்கு அழைத்து செல்கிறேன் என்பது உண்மையாகவே இருக்கட்டும். இந்த நாட்டிலே நீ என்னை தவிர அத்தனை பேரும் நீங்கள் வேறு பணிகளைத்தானே செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் இந்த இளைஞர்களை திருத்த முடியவில்லையா, உங்களால் இந்த இளைஞர்களை அடக்க முடியவில்லையா என்று மடக்கி அவர் எதிர்கேள்வியை கேட்கிறார். அவர்களால் சாக்ரடீஸினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. இடையே மறைமுகமாக சாக்ரடீஸினும் சொல்லி பார்க்கிறார்கள், நீங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டால் போதும், உங்களை நாங்கள் மன்னித்து அனுப்பி விடுகிறோம் என்று கூட அவர்கள் சாக்ரடீஸுக்கு மறைமுகமாக தூது செல்கிறார்கள். ஆனால் சாக்ரடீஸ் குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். சிலர் சொல்கிறார்கள், சாக்ரடீஸே நீங்கள் கொஞ்சம் அவதார தொகையை மட்டும் நீங்கள் கட்டுங்கள், உங்களை நாங்கள் மன்னித்து விடுகிறோம் என்று சொல்கிறார். சாக்ரடீஸ் அப்பொழுதும் திடமாக மறுக்கிறார், நான் அவதார தொகையை செலுத்தினால் நான் குற்றம் செய்ததற்கு சமமாகிவிடும் என்று சொல்கிறார். இந்த நீதிமன்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு தமிழ்நாட்டிலே தந்தை பெரியார் ஈவேரா அவர்கள் நீதிமன்றத்திலே வழக்காடிய அந்த நாட்கள், அந்த வரலாற்று சம்பவங்கள் தான் நினைவுக்கு வருகிறது. கிட்டத்தட்ட இரண்டு பேர் வாழ்க்கையிலும் இதுபோன்ற சம்பவங்கள் மிக ஒன்று போல இருந்ததையெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக சாக்ரடீஸ் கடைசி வரையிலும் மன்னிப்பு கோரவோ அல்லது அவதாரம் செலுத்தவோ முடியாது என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். கடைசியிலே ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த சாக்ரடீஸை தண்டிக்கவும் வழியில்லை, மன்னிக்கவும் வழியவில்லை, ஏதாவது செய்ய வேண்டுமே என்று சிந்தித்து பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று அதை கூட அவர் பொறுப்பிலே தான் விடுகிறார்கள். அப்பொழுதும் சாக்ரடீஸ் சொல்கிறார், இல்லை எனக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அந்த தண்டனையை கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். அப்போது அங்கே இருக்கிற நீதிமன்றமானது என்ன முடிவு செய்தது தெரியுமா? இந்த இடத்திலே ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நீதிமன்றம் என்று சொன்னால் இப்போது நமது நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றங்களைப் போல் கற்பனை செய்து கொண்டு கிரேக்கத்திலே இருந்த நீதிமன்றத்தை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அங்கே இருந்த நீதிமன்ற அமைப்பானது வேறு மாதிரியாக இருக்கும். அங்கே பிரபுக்கள், செல்வந்தர்கள் எல்லோரும் நீதிபதிகள் தான். எல்லோருக்கும் நீதி அளிப்பதற்கான உரிமை சீட்டு ஒன்று கொடுக்கப்படும். அந்த உரிமை சீட்டு யாரிடமெல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் நீதிமன்றத்திற்கு வரலாம், அவர்களெல்லாம் இந்த வழக்கை கவனிக்கலாம், இந்த வழக்கினுடைய போக்குகளை தெரிந்து கொள்ளலாம், அவர்களெல்லாம் ஓட்டளிப்பு முறையிலே தீர்ப்பளிக்கலாம். இது ஒரு வித்தியாசமான ஜனநாயக முறையிலான ஒரு தீர்ப்பு என்று கூட இதை வைத்துக் கொள்ளலாம். அந்த அடிப்படையிலே தான் இந்த சாக்ரடீஸ் வழக்கு நடைபெற்ற அந்த நீதிமன்றத்திலே 501 பேர் அன்றைக்கு நீதிபதிகளாக கையில் வாக்குச்சீட்டுடன் உட்கார்ந்திருந்தார்கள். சாக்ரடீஸுக்கு மன்னிப்பு கொடுக்கலாமா, மரணத்தை கொடுக்கலாமா என்ற கேள்வி வருகிற போது இந்த 501 பேரும் இரண்டு கட்சிகளாக பிரிந்து வாக்களித்தார்கள். 220 பேர் இவரை மன்னித்து விடலாம் என்று தான் வாக்களித்தார்கள். ஆனால் 281 பேர் இவருக்கு மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பெழுதி விட்டார்கள். எனவே சாக்ரடீஸிற்கு அந்த 281 பேர் கொடுத்த அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையிலே மரணம் என்பது தண்டனையாக வழங்கப்பட்டது. எப்படிப்பட்ட மரணம்? ஹேம்லாக் என்று சொல்லக்கூடிய விஷத்தை அருந்தி அவர் தன் உயிரை தானே போக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் அந்த மரண தண்டனை. அந்த ஹேம்லாக் என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய விஷம், அது பார்த்தால் ஒரு சாதாரண மூலிகையிலிருந்து தாவரத்திலிருந்து பிறப்புக்கூடிய ஒரு விஷம்தானது, ஆனால் மிக கொடூரமான ஒரு விஷம். இந்த ஹேம்லாக் விஷத்தை அறிந்துதான் கிளியோபாட்ரா தற்கொலை செய்து கொண்டாள் என்று சில சரித்திர குறிப்புகள் உண்டு. அந்த ஹேம்லாக் என்கின்ற அந்த கொடிய நச்சு தான் இங்கே சாக்ரடீஸுக்கும் தரப்படுகிறது. இதன் மூலம்தான் இவர் மரணிக்க வேண்டும் என்று தீர்ப்பு எழுதப்படுகிறது. சரி, தீர்ப்பு எழுதியாயிற்று, மரணத்திற்கான நாள் என்ன அதையும் அவர்கள் குறிக்க துவங்குகிறார்கள். அப்பொழுதுதான் ஒரு சிக்கல் வருகிறது. கிமு 339 பிப்ரவரி மாதம் 15 தேதி இந்த தீர்ப்பு எழுதப்படுகிறது. ஆனால் இந்த தீர்ப்பு எழுதியவுடன் சாக்ரடீஸிற்கு இந்த தண்டனை கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், அப்போது கிரேக்கத்தில் இருந்த அந்த அப்பல்லோ என்று சொல்லக்கூடிய கடவுளுக்கு ஒரு பெரிய திருவிழா நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த திருவிழா நடைபெறுகிற காலத்திலே யாருக்கும் மரண தண்டனை கொடுப்பது கிரேக்க மரபிலே கிடையாது. அந்த அடிப்படையிலே அவர்கள் என்ன செய்தார்கள், இவருக்கான தண்டனையை 3 வாரங்கள் ஒத்தி வைக்கிறார்கள்.
மூன்று வாரங்கள் கழித்து இவர் இந்த ஹேம்லாக் விஷத்தை அறிந்து இறந்து போக வேண்டும் என்று முடிவு செய்யப்படுகிறது. சிறைச்சாலையிலே அடைக்கப்படுகிறார். சிறைச்சாலையிலே அவர் தங்கியிருந்த அந்த காலகட்டம், தீர்ப்பு எழுதப்பட்ட நாளுக்கும் அவரது மரணத்திற்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த காலகட்டத்திலே தினந்தோறும் மாலையிலே அவரை சந்திப்பதற்கு அவருடைய சீடர்களும் அவருடைய நண்பர்களும் சிறைச்சாலைக்கு வந்து விடுவார்கள். சாக்ரடீஸ் மேல் மிகப்பெரிய கோபம் அரசாங்கத்திற்கும் கிடையாது. காவல்துறைக்கோ நீதித்துறைக்கோ அல்லது சிறைத்துறைக்கோ யாருக்கும் சாக்ரடீஸ் மேல் பெரிய கோபம் ஒன்றும் கிடையாது. எனவே இவர்கள் சாக்ரடீஸ் மாலை நேரத்திலே தனது நண்பர்களை சீடர்களை சந்திப்பதற்கு மிக எளிதாக அனுமதி கொடுத்தார்கள். அந்த காலகட்டத்திலும் தொடர்ந்து விடாமல் சாக்ரடீஸ் தனது பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருந்தார். தொடர்ந்து தனது மாணவர்களிடம் நீங்கள் இந்த கருத்துக்களை மக்களிடம் போய் எடுத்து சொல்லுங்கள், ஏன் எதற்கு எப்படி என்கின்ற கேள்விகளை கேளுங்கள் என்கின்ற விஷயங்களை தான் விதைத்து கொண்டே இருந்தார். அப்பொழுது அவர் பேசிய சிந்தனைகள் தத்துவங்கள் அனைத்தையும் ஒரு மனிதன் குறிப்பெழுதி வைத்து கொண்டே இருந்தான். இந்த மனிதன் நீதிமன்றத்திலே நடந்த அந்த வழக்கு தொடங்கி சாக்ரடீஸினுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவங்கள் தொடங்கி கடைசி நாட்களிலேயே அவர் சிறைச்சாலையை உட்கார்ந்து கொண்டு பேசி கொண்டிருந்த அந்த உரையாடல்கள் வரை அனைத்தையும் தொகுத்து த கிரேட் டயலாக்ஸ் என்கின்ற பெயரிலே பின்னாளிலே பெரும் புத்தகமாக தந்தான். அவன் வேறு யாரும் அல்ல, சாக்ரடீஸினுடைய சீடர்களிலே முதன்மையான சீடன் என்று வைத்து பார்க்கிற பிளாட்டோ என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவவியல் அறிஞர்தான். இவனை பற்றிய செய்தியைத்தான் நாம் அடுத்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம். இதனிடையே இந்த சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய இந்த சாக்ரடீஸ் சிறைச்சாலையிலிருந்து எப்படியாவது தப்பித்து செல்ல வேண்டும் என்று துறைமுகத்திலே ஒரு சிறிய படகு ஒன்றை கூட தயார் செய்து வைத்து கொண்டு சாக்ரடீஸிடம் வந்து அவருடைய சீடன் ஒருவன் கெஞ்சுகிறான், ஐயா நீங்கள் சிறைச்சாலையிலிருந்து தப்பிச் செல்லுங்கள், நீங்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை, எந்த குற்றமும் செய்யாமல் நீங்கள் ஏன் வீணாக உயிரை துறக்க வேண்டும், நீங்கள் இன்னும் உயிரோடு இருந்தால் இன்னும் பல மாணவர்களை உருவாக்குவீர்கள், எனவே தயவு செய்து சிறைச்சாலையிலிருந்து தப்பிச் செல்லுங்கள் என்று ஒரு சீடன் கெஞ்சுகிறான். அவனது பெயர் கிரீட்டோ. சாக்ரடீஸினுடைய உற்ற நண்பன் உற்ற சீடன் இந்த கிரீட்டோ என்று சொல்லக்கூடிய இவன் அவர் தப்பித்து செல்வதற்கான எல்லா வாய்ப்பு வசதிகளையும் உருவாக்கி வைத்திருந்த போது கூட சாக்ரடீஸ் திட்டவட்டமாக அதை மறுத்து விட்டார். நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சென்றது. நாளைய தினம் அவர் இறக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழல். முந்தைய நாள் மாலையிலே அந்நண்பர்களுக்கெல்லாம் பிரியா விடைபெற்று கொண்டு தனது அறையிலே போய் ஓய்வெடுக்க துவங்குகிறார். அப்படி ஓய்வெடுக்கிற பொழுது பக்கத்து அறையிலிருந்து ஒரு இனிய இசையானது காற்றிலே மிதந்து வந்து கொண்டிருக்கிறது. சாக்ரடீஸ் எழுந்து பார்த்தார், காவலனை அழைத்தார். அது என்ன இசை என்று கேட்டார். பக்கத்து சிறையிலே பக்கத்து அறையிலே இருக்கக்கூடிய ஒரு கைதி அவன் ஒரு விதமான நரம்பிசை கருவியை இசைத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னவுடன் நான் அவனை அழைத்து வாருங்கள், அந்த கருவியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். அந்த கைதி அழைத்து வரப்படுகிறான். அவன் ஆச்சரியத்தோடு கேட்கிறான், நாளை தான் நீங்கள் மரணமடையப் போகிறீர்களே, இன்றைக்கு நீங்கள் இதை கற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறீர்களே என்று கேட்கிறான். அப்பொழுது சாக்ரடீஸ் சொன்ன பதில் இன்றைக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதில், நான் சாகிற வரையிலும் எதையாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொன்னானே சாக்ரடீஸ். இந்த ஒரு வரிதான் நாம் அனைவருக்கும் வாழ்க்கையிலே அடிப்படை பாடமாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவன் தான். அந்த அடிப்படையிலே சாக்ரடீஸ் இறப்பதற்கு முந்தைய நாள் ஒரு இசைக்கருவியையும் கற்றுக்கொண்டார் என்கின்ற செய்தியை வரலாற்றிலே பார்க்கிற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. மறுநாள் பொழுது விடிந்தது, பொழுது சாய்ந்தது, மாலை நேரம் வந்தது, வழக்கம்போல் நண்பர்கள் வந்தார்கள். நண்பர்களோடு சேர்ந்து சாக்ரடீஸின் மனைவி எக்ஸந்திப்பியும் வந்தாள். அவளுக்கு பிறந்த அந்த ஆண் குழந்தை அந்த மகனையும் அவள் அழைத்து கொண்டு வந்தாள். அவள் சாக்ரடீஸை பார்த்தவுடன் கதறி அழ ஆரம்பித்தாள். இன்றுதானே நான் உங்களை கடைசியாக சந்திக்கப் போகிறேன், இந்த மாலை தானே உங்களை நான் சந்திக்கக்கூடிய கடைசி மாலை, இனிமேல் நான் உங்களை எப்படி சந்திக்கப் போகிறேன் என்று கதறி அழ ஆரம்பித்தாள். சாக்ரடீஸ் உடனே தனது சீடர்களும் சொன்னால், இவளை அழைத்து கொண்டு அப்புறப்படுத்துங்கள், நான் சாகிற பொழுது என் பக்கத்தில் இருப்பவர்கள் யாரும் அழக்கூடாது, அந்த அமைதியான பொழுதிலே அந்த நிசப்தமான பொழுதிலே தான் என்னுடைய உயிர் பிரிய வேண்டும், எனவே இவளை அழைத்து செல்லுங்கள் என்று மனைவியும் குழந்தையும் அனுப்பிவிட்டார். இப்படி சாக்ரடீஸ் சிறை கொட்டடியிலே இருக்கின்ற காலத்திலே மரணத்தை பற்றி அஞ்சாமல் துணிச்சலாக மரணத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த வல்லமையை பார்த்து ஆச்சரியப்பட்ட அவரது சீடர் கிரீட்டோ கேட்டார், சாக்ரடீஸ் அவர்களே உங்களுக்கு சாவை பற்றி பயமில்லையா என்று கேட்டார். அதை பற்றி கவலைப்படாமல் சாக்ரடீஸ்
சிரித்து கொண்டே சொன்னார், நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் ஒரு நாளும் சாவு வரப்போவதில்லை, சாவு வருகிற போது நான் உயிரோடு இருக்கப் போவதில்லை, அதனால் எனக்கு சாவை பற்றி பயமில்லை, மரணத்தை பற்றி கவலை இல்லை என்று சொன்ன அந்த துணிச்சல் அதுதான் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது. இப்பொழுதும் நண்பர்கள் மத்தியிலே உட்கார்ந்திருக்கிறார். இப்போது சாக்ரட்டிஸ் பேசுகிற தலைப்பு ஒரு புதிய தலைப்பாக இருக்கிறது. அவருடைய கடைசி நாள் சிறைச்சாலையிலே மாலை பொழுதிலே தன் சீடர்கள் மத்தியிலே அவர் இறப்பு குறித்தும், இறப்பிற்கு பிறகு ஒரு உயிருடைய நிலை குறித்தும், அந்த வாழ்க்கையினுடைய நிலையாமை குறித்தும் பல்வேறு செய்திகளை எல்லாம் சாக்ரட்டிஸ் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் சீடர்கள் கேள்வி எழுப்பக்கூட மனமில்லாமல், மனதிலே துணிச்சல் இல்லாமல், விம்மிய நெஞ்சத்தோடு, பதைபதைத்த உள்ளத்தோடு அவர் பேசுவதை மௌனமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற கொஞ்ச நேரத்திலே மாலை நேரம் நெருங்கி விட்டது, இருள் சூழ ஆரம்பித்து விட்டது. சிறை அதிகாரி கையிலே அந்த ஹேம்லாக் என்று சொல்லக்கூடிய அந்த விஷத்தை ஒரு கோப்பையிலே ஏந்தியவனாக வருகிறான். அவனை பார்த்தவுடன் இவர் தனது சீடர்களை எல்லாம் அழைத்து, நான் கிளம்ப போகிறேன், இறப்பதற்கு என்னை நானே தயார்படுத்தி கொள்ளப் போகிறேன் என்று அவர் எழுந்து செல்ல ஆரம்பிக்கிறார். இப்போது சிறை அதிகாரி சாக்ரட்டிஸை பார்த்து அவரது முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் முகத்தை திருப்பி வைத்து கொண்டு கதறி அழுது கொண்டிருக்கிறான். அவனை இவர் தேற்றிவிட்டு, நீ ஒரு சாதாரண சிறை காவலன் தானே, நீ எப்படி இதற்கு காரணமாக இருக்க முடியும், எனவே நீ வருந்த வேண்டாம், நான் குளித்து விட்டு வருகிறேன் என்று சாக்ரட்டிஸ் போய் குளித்து விட்டு வருகிறார். குளித்து விட்டு வந்தவுடன் அந்த விஷத்தை கையிலே வைத்திருந்த சிறை அதிகாரியிடம் கேட்கிறார், இந்த விஷத்தை நான் எப்படி பருக வேண்டும், இந்த விஷத்தை பருகியவுடன் என் உடலிலே என்னென்ன மாற்றங்களெல்லாம் ஏற்படும் என்று அவர் வந்து எத்தனை துணிச்சலோடு அந்த சாவை எதிர்கொள்கிற விதத்திலே அந்த விஷத்தை பற்றி கேட்கிறார். அந்த சிறை அதிகாரி சொல்கிறான், இந்த விஷத்தை நீங்கள் இப்போது உடனடியாக சாப்பிட வேண்டும் என்று கூட அவசியமில்லை ஐயா, இன்று இரவு 12 மணி வரை உங்களுக்கு நேரம் இருக்கிறது, நீங்கள் இப்பொழுது சாப்பிட வேண்டும் என்று அவசியமில்லை, இரவு 12 மணிக்கு கூட நீங்கள் சாப்பிடலாம், சட்டப்படி உங்களுக்கு அதற்கான உரிமை இருக்கிறது என்று சொல்கிறான். அப்பொழுதும் சாக்ரட்டிஸ் சொல்கிறார், சிரித்து கொண்டே சொல்கிறார், இந்த சாக்ரட்டிஸ் சாவிற்கு அஞ்சி மரண பயத்திலே இரவு 12 மணி வரையிலும் கையிலே விஷத்தை வைத்து கொண்டு தடுமாறி கொண்டிருந்தான் என்று நாளைய வரலாற்றிலே என் பெயர் குறிப்பிடப்பட வேண்டுமா, வேண்டாம், இந்த சாக்ரட்டிஸ் துணிச்சலோடு இந்த விஷத்தை கையிலே ஏந்துகிறான், இப்படித்தான் என் பெயர் வரலாற்றிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த விஷத்தை கையிலே வாங்குகிறார். சிறை அதிகாரியே பார்த்து அதிசயிக்கும் அளவிற்கு ஒரே மடக்கிலே அந்த விஷத்தை குடித்து விடுகிறார். இப்போது அந்த சிறை அதிகாரி சொல்கிறான், இந்த விஷத்தை அருந்தியவுடன் நீங்கள் சிறிது நேரம் இந்த அறையிலே உலாத்தி கொண்டிருங்கள், அப்படி உலாத்தி கொண்டிருக்கும் பொழுது முதலிலே உங்கள் கால்கள் தான் மரத்து போகும், உங்கள் கால்களிலே ஒரு தள்ளாட்டம் ஏற்படும், எப்போது அந்த தள்ளாட்டம் ஏற்படுகிறதோ அப்போது நீங்கள் படுத்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றான். அதன்படியே சாக்ரட்டிஸும் அந்த அறைக்குள்ளே உலாத்தி கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்திலே கால்கள் மரத்து போவதை போல அவருக்கு தோன்றுகிறது, படுத்து கொள்கிறார். இப்போது அந்த சிறை அதிகாரி கால்களை மெல்ல அமுக்கி விடுகிறான், ஐயா உங்கள் கால்களை நான் அமுக்கி கொண்டிருக்கிறேனே, வலியை உணர்கிறீர்களா, என் தொடு உணர்ச்சியை உணர்கிறீர்களா என்று கேட்கிறான். இல்லை, நீ என்னை தொடுவதை நான் உணரவே இல்லை என்று சொல்கிறார். இப்பொழுது சிறை அதிகாரிக்கு புரிந்துவிட்டது, சாக்ரட்டிஸினுடைய கால்கள் செத்து விட்டது என்று. இப்போது உயிர் மேலும் கீழுமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கடைசி தருணம், நண்பர்கள் எல்லோரும் அழுவதற்கும் வழி இல்லாமல் விம்மி கொண்டு அவரை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். சீடர்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறார்கள். சாக்ரட்டிஸினுடைய கண் மெல்ல மூடுகிறது. சாக்ரட்டிஸ் இறந்து விட்டாரோ என்று நினைத்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று சாக்ரட்டிஸின் கண்கள் திறக்கிறது. திறந்தவுடன் அவர் தனது சீடன் கிரீட்டோவை அழைத்து சொல்கிறார், நான் நமது ஊரில் இருக்கக்கூடிய எல்ல தெய்வத்திற்கு ஒரு சேவல் பலியிடுவதாக சொல்லியிருந்தேன், அதை செய்ய தவறிவிட்டேன், அந்த சேவலை பலியிட்டு விடு என்று கடைசி நேரத்திலே கண்ணை மூடுகிற தருணத்திலே கூட மீண்டும் ஒரு முறை கண்ணை திறந்து தன் கடமையை நினைவுபடுத்தி சென்றார் என்றுதான் சாக்ரட்டிஸுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். பகுத்தறிவு சிந்தனையாளராக இருந்த அந்த சாக்ரட்டிஸ் சாகின்ற பொழுது எல்லை தெய்வத்திற்காக சேவலை பலியிட சொல்லியிருப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. வேறு சில புத்தகங்களிலே இதே செய்தியை எப்படி சொல்லியிருக்கிறார்கள் தெரியுமா? சாக்ரட்டிஸ் தன்னுடைய நண்பனுக்கு சேவல் ஒன்று கடன் கொடுக்க வேண்டிய பாக்கி இருந்தது, அந்த கடனை அடைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் செத்தார் என்று சில புத்தகங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, எது எப்படி இருந்தாலும் நம்மால் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்ள முடிகிறது, சாக்ரட்டிஸ் இறக்கிற தருணத்திலே கூட அவர்
தெய்வத்தின் மீதான கடனாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரிடம் வாங்கியிருந்த கடனாக இருந்தாலும் சரி, அந்த கடனை அடைத்து விட்டு தான் சாக வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார். அந்த சாக்ரடீஸ் சாவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு கடைசியாக அந்த சிறை அதிகாரிகள் சாக்ரடீஸிடம் கேட்டார்கள், ஐயா உங்கள் உடலை நாங்கள் எரிக்க வேண்டுமா புதைக்க வேண்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது கூட சாக்ரடீஸ் என்ன சொன்னார் தெரியுமா, என்னுடைய உடலை எரிப்பதும் புதைப்பதும் உங்கள் இஷ்டம்தான், ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், என்னுடைய உடலை புதைப்பதாக இருந்தால் இந்த நாட்டில் இருந்த மூட நம்பிக்கைகளை என்னோடு சேர்த்து புதைத்து விடுங்கள், என்னுடைய உடலை எரிப்பதாக இருந்தால் இந்த நாட்டிலே நச்சுக்கருத்துக்களை மூட நம்பிக்கைகளை விதைக்கக்கூடிய புத்தகங்களை எல்லாம் என்னோடு சேர்த்து எரித்து விடுங்கள் என்று சொன்னார். இப்படி சொல்லிவிட்டு தான் அந்த சாக்ரடீஸ் என்கின்ற மகத்தான மனிதன் மறைந்து போனான். இந்த செய்திகளை எல்லாம் இந்த வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த சாக்ரடீஸ் இறந்த பிறகுதான் ஏதென்ஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கெல்லாம் நாம் மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டோம், நமது ஊரிலே நம்மோடு இருந்த ஒரு மாபெரும் அறிஞனை நாம் கொன்றுவிட்டோம் என்று அவர்களுக்கு தோன்ற ஆரம்பித்தது, புலம்ப ஆரம்பித்தார்கள். யாரெல்லாம் சாக்ரடீஸிற்கு எதிராக நீதிமன்றத்திலே சாட்சி சொன்னார்களோ அதிலே சில பேரெல்லாம் அதிகமான மன உளைச்சலுக்கு ஆளாகி தூக்கு போட்டு செத்து போனார்கள் என்கின்ற செய்திகளையும் பார்க்கிறோம். இந்த சாக்ரடீஸிற்கு பரிகாரமாக நாம் எதையாவது செய்ய வேண்டுமே என்று ஏதென்ஸிலே இருந்த ஒவ்வொரு குடிமகனும் குற்ற உணர்ச்சியோடு ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு அந்த ஊரில் இருந்த புகழ்பெற்ற சிற்பி லிசிபஸ் என்பவரை அழைத்து சாக்ரடீஸுக்காக ஒரு பெரிய சிலையை அமைத்து ஏதென்ஸ் நகரத்திலே நடுநாயகமாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள் ஏதென்ஸ் நகரத்து மக்கள் அத்துணை பேரும் சாக்ரடீஸின் முன்பாக விழுந்து வணங்கி நாங்கள் குற்றம் செய்து விட்டோம், நாங்கள் தவறிழைத்து விட்டோம் என்று மன்னிப்பு கேட்டார்கள். இப்படி மன்னிப்பு கேட்கக்கூடிய சம்பவம் வரலாற்றிலே தொடர்ச்சியாக எத்தனையோ இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் பின்னாட்களே வரிசையாக நாம் பார்க்கத்தான் இருக்கிறோம். என்றைக்கும் அறிவு என்பதுதான் உலகத்திலே இறுதியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அறிவாயுதம் என்று சாக்ரடீஸ் வர்ணித்தார். இந்த அறிவாயுதத்தை தான் நாம் ஒவ்வொருவரும் ஏந்த வேண்டும் என்று சாக்ரடீஸ் நமக்கு கட்டளைகள் பிறப்பித்தார். இந்த அறிவாயுதம் என்பது எப்பொழுதும் உலகத்திலே வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆயுதமாகத்தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் அது தோற்று போகிற ஆயுதமாக அது இருக்காது என்று சொல்லி இந்த மகத்தான சாக்ரடீஸினுடைய வரலாற்றை எல்லாம் இவ்வளவு விரிவாக நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய மாணவன் பிளாட்டோ என்று சொல்லக்கூடியவன். அவன்தான் இவரது வரலாறு அனைத்தையும் தொகுத்து நமக்கு எழுதி தந்திருக்கிறான். யார் இந்த பிளாட்டோ? இவனுடைய வரலாற்றை நாளை பார்க்கலாமா?